வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துருக்குது ட்ராவல் பெட்லவிங் ஃபேமிலி. இப்போ நம்ம அஸ்தமுடியில் இருக்கோம், கிளப் மகேந்திர ரெசார்ட்டில். காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ ஃப்ளோட்டிங் ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து அஸ்தமுடி லேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் ரூம். இது வந்து கிளப் மகேந்திரா ரிசார்ட்டில் தான் இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் ரூம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஹவுஸ் போட் மாதிரியே இருக்குது. அது அப்படியே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிசைன் எல்லாமே வந்து ஹவுஸ் போட் எப்படி இருக்குமோ அதே இந்த கான்செப்டில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டு பெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தைங்க படுத்துக்கலாம், அதில் பெரிய ஆள் படுத்துக்கலாம். அப்படியே பால்கனி ஓப்பன் பண்ணால் அந்த அஸ்தமுடி காயில் அங்கே மீன் பிடிக்கிறது, அந்த இடம் ஃபுல்லும் அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரி தெரிஞ்சிட்ருக்கோம். அதை நீங்கள் எப்போ நினச்சாலும் பார்க்கலாம். நைட்டு வேணாலும் பார்த்துக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம், எப்போவும் என்ஜாய் பண்ணலாம். இனி கொஞ்ச நேரம் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டிங் போகிறோம். அஸ்தமுடி லேக் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப பெரிய லேக்கு. அது வந்து ஒரு உப்பு தண்ணி தான், ஆனால் ஃபுல்லுமே ஒயிட் கலரில் அழகாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ போய் போட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நம்ம ரெடியாகி வெளியே கிளம்பிட்டோம். நம்ம கிளப் மகேந்திராலே போட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. போட் ஹவுஸ் இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, எல்லாமே கிளப் மகேந்திரா ரெசார்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்ம வந்து பக்கத்தில் இருக்க போட் ஹப்புக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எல்லா போட்டுமே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த போட்டை தான் ரெண்டுக்கு எடுத்துருக்கோம். இது ஸ்பீட் போட்லாம் கிடையாது. இது வந்து 3 hours நம்ம வந்து அஸ்தமுடி லேக்கில் சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பெரிய லேக்கு. அதோட இதுக்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய தீவுகள்லாம் இருக்குது. சில தீவுகளில் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற வசதிகள்லாம் இருக்குது. அங்கே மக்கள் வந்து போட்டில் தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா வசதிகளுமே அங்கே இருக்குது மக்களுக்கு. சில தீவுகள் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாததாக இருக்குது. அந்த தீவுகள் வந்து சும்மா தென்னை மரம் அந்த மாதிரி இருக்குது தவிர அங்கே மக்கள்லாம் வாழலை. நம்ம இப்போ போட்டில் போகும்போதே நமக்கு எல்லா தீவுகளையும் நம்ம பார்க்க முடியும். 3 hours நம்ம இங்கே சுற்றிட்டுருக்கனால நமக்கு இங்கே எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதோட இந்த டைம் வந்து சன்ரைஸ் வேறு இருக்கிறதுனால, சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கனால ரொம்ப ஹாட்டாக வேறு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம போட்ல ஹாயா சுத்திட்டு இருக்கோம். அங்க உள்ள தென்னை மரத்துக்கு எல்லாம் வார நோய் வந்திருக்கு. நம்ம எப்பவுமே மரத்துல இந்த மருந்து அடிச்சு பாதுகாக்கணும். அதை சொல்லணும்னு சொல்லிச்சு. அதுவும் இல்லாம இது வந்து கிராஃபிட் கிடையாது, இது நம்மளே எடுத்தது. இது வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதில் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு நிறைய மரங்கள் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு மேங்க்ரூவ்ஸ் மரங்கள் இந்த இடத்துல இருக்குது. இதில் தான் இது வந்து கிங் ஃபிஷர் இந்த பறவையோட பேர். இது மீன், அந்த காயில் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்காண்டி அங்கே வந்திருக்கு. இது வந்து ப்ளூ கலரில் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3 மணி நேரம் காயில் நல்லா சுற்றிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் போட்டில். இதுதான் நம்ம கிளப் மகேந்திர ரெசார்ட்டில் தங்கியிருந்த ஃப்ளோட்டிங் ரூம். அந்த ரூமில் தான் இருக்குது, நம்ம துணியெல்லாம் காயப்பட்டுருந்தோம். இந்த ரூமில் தான் நம்ம நேற்றுக்கு ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. இது தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. ஆனால் கிளப் மகேந்திரால எல்லா ரூமே இப்படி இல்லை, சில ரூம்கள் மட்டும்தான் இது மாதிரி இருக்குது. அடுத்து ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ண வர வேணா ஒரு நாள் போகலாம், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரூம்குள்ளேருந்து பார்க்குறதோட வெளியேருந்து பார்க்கறதுக்கு இந்த போட், இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கிளப் மகேந்திராவில் உள்ள போட் ஹவுஸு. ஹவுஸ் போட் நிற்கிது, பக்கத்துலேயே ஸ்பீட் போட்டும் இருக்குது. இதில் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால நம்ம அதில் வர முடியல. இதுதான் நம்ம ரெசார்ட்டு. ரெசார்ட்டை இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெரிய ரெசார்ட் இது. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காயலில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப மீன் பிடிக்கிறது அந்த தொழிலை தான் ரொம்ப நம்பியிருக்காங்க. நைட்டெல்லாம் தான் மீன் பிடிக்கிறாங்க. அது ஏன்னு கரெக்டாக தெரியல. இங்கே கூட ஒரு வயசான தாத்தா சின்ன போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே ஃபிஷ் வளர்க்குறாங்க. நம்ம அந்த சைடு சாப்பாடு ரெஸ்டாரண்ட் வரோம். ஓகே, இதோட நம்ம 3 ட்ரிப் இங்கே முடிஞ்சுது. ரொம்ப சேடாக இருக்குது மக்களே. அடுத்த தடவை திருப்பி போகணும்னு தான் ஆசையாக இருக்குன்னு போக முடியலையே. ஓகே, இனி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அடுத்த தடவை இதோட சூப்பரான பிளேஸில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.